சின்ன ஓட்டு வீடு தான். எங்கள் அப்பா ஹோட்டலில் தான் வேலை பார்ப்பாங்க, எங்கள் அம்மா விவசாயம். ஆனால் என்ன, நானும் என் தம்பியும் ஆனால் நல்லா படிப்பேன் அவ்வளோதான். அதனால் கண்டிப்பாக படிக்க வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃபுல்லாக படித்தேன் நான். எதை கொடுத்தாலும் படிச்சிருது, எந்த படமுமே கஷ்டமாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் 10th 12th வந்து இங்கே பிட்டோ ஸ்கூலில், 10th 439 மார்க் எடுத்தேன், மேத்ஸில் சென்டம் எடுத்தேன் நான். எதை கொடுத்தாலும் படிக்கிறேன். ஸோ இதே நம்பிக்கையில் எடுத்துனப்போ என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. 12th அப்போ தான் சிலபஸ் மாறிச்சு, விளையாட்டுமா என்ன பண்ணிட்டோம், நிறையா பேர் அது கொஞ்சம் ஹைட்டாக உள்ள பசங்கள்லாம் என்ன பண்ணால் கடைசியாக உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி 10th வரைக்கும் முன்னாடி தான் இருந்தேன் நான். பின்னாடி உள்ள பிள்ளை சேர்ந்துக்கிட்டு இந்த ராமலூர் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு படிக்கவே இல்லை. அவங்க இல்லாத வசதியான பையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க் கம்மியாக இருந்தாலும் திரும்ப பிஇ போய் சேர்ந்துட்டானுங்க. ஏன்னா மார்க் குறைஞ்சி போச்சு 12th, சும்மா வெறும் 662 மார்க் தான். 20 மேலே வச்சுருந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அப்படியே டேமேஜ் ஆகி போயிருச்சு. ஊர்லேயே நான் தான் நல்லா படிக்கிறப்பய, அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா. அதுக்கப்புறம் என்னப்பா இப்படி மார்க் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சுன்னு கேட்டவுடனே, சார் இந்த நம்பிக்கையை திரும்ப மறுபடியும் வாங்கணுமே, இதை ஈடுபட்டுமே நினச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் உள்ள அந்த அண்ணாமலை காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அது நல்ல காலேஜ்னு தான் போய் சேர்ந்தேன் நான். ஆனால் அது பார்த்தா ரொம்ப மட்டமான காலேஜாக இருந்துச்சு. அங்கே ஒரு வருஷம் நான் கிளாஸே போனதில்லை. கிளாஸில் போய் உட்காந்துருப்போம், அது சீரியஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஸ்ட்ரைக் இருக்குது வாங்க தம்பி மாட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பயந்துக்கிட்டு நாங்களும் போயிடுவோம். அப்புறம் அடுத்த 2 வருஷத்தில் என்ன படிக்கிறது அப்படி இப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தா 2 அரியர் வச்சுருந்தேன் நான். அந்த அரியரை கம்ப்ளீட் பண்ண கூட நினைக்கல, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னென்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் இருந்தேன் நான். என்ன பண்ணுவேன்னா, நம்ம மேலே எங்கள் அம்மா எப்போவுமே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து, சரிப்பா நீ படிக்கிற அவ்வளோதான் அப்படி சொல்லி போயிடுவாங்க. எங்கள் அப்பா இந்த 2 வருஷம் வீட்டு வேலையில் தான் பார்ப்பேன் நான், விவசாயம் பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. ஸோ இருந்துட்டு போகிறான், அது மாதிரி யார்கிட்ட விட்டு கொடுத்தும் பேச மாட்டான் எப்போதுமே என்னை பற்றி. அதான் என் அம்மா நல்லா படிப்பான், அப்போ ஊர்லேயும் நம்ம மேலே நல்லா மரியாதை இருக்கும். ஏதாவது ஒரு ஒர்க்கு ஏதாவது இதுனால் நான் தான் உடனே பண்ணி கொடுப்பேன் ஊரில். அப்புறம் இங்கே ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யாராவது தெரியாதவங்களாம் அந்த மேத்ஸு இங்கிலீஷ்லாம் வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் டச்சிலே தான் இருந்தது. பட் இப்போ 2 வருஷம் அந்த அரியர்னால நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா விளையாட்டுமா தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பிஎட்டாவது படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பெரியப்பா பையன் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நானும் என் தம்பியும் பிஎட் போய் படிக்கிறோம். 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கேப் இருந்த அந்த டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. என்னன்னா, எதை கொடுத்தாலும் எப்போ வேணாலும் நல்லா படிப்பேன் நான். அதில் 80% மேலே எடுத்தேன் நான், 2 வருஷம் கேப் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் தான் இந்த சென்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினான். எனக்கு இதை பற்றி தெரியலை, எனக்கு எல்லாமே நான் மதுரை தான் போகணும், படிப்புனாவே மதுரை தூத்துக்குடி சென்னை இப்படி தான் போய் படிக்கணும், போய் பக்கத்துலலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அவன் தான் விசாரித்து அவன் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நானே வந்தேன் 1 வாரம் கழிச்சு. ஆனால்ப்பா அவன் வந்து திரும்ப கண்டினியூ பண்ண முடியல, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம், அவனுக்கு இப்போ தங்கச்சி ஒன்று இருந்தது, ஸோ கட்டி கொடுத்தாகணும், எனக்கு அப்படி இல்லை. அதனால் நான் இங்கே வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்த ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாரோட பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.